வணக்கம், இது யஃப்னா தமிழ் டிவியுடன் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இறுதிக்கட்டத்தில் முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டம். முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டத்தில் மேற்கொள்ளவுள்ள திருத்தங்கள் நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் சட்டப்பிரிவுக்கும் சட்டப்பிரிஞர் திணைக்களத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாம். முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கும் இடையில் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முஸ்லீம் விவாக சட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் உறுதிப்படுத்துவதற்காக நீதியமைச்சர் இது தொடர்பாக ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்த திருத்த ஆலோசனைக் குழுவை நீதியமைச்சருக்கு அழைத்திருந்தார். சட்ட திருத்தங்கள் ஆலோசனைக் குழு முன்னாள் நீதியமைச்சர் அலி சஃப்ரி சட்டத்தரணி சஃப்ரி ஹலீம் தலைமையில் நியமிக்கப்பட்ட 9 பேரடங்கிய குறிப்பின் அங்கத்துவ தலைவர்கள் உட்பட 6 பேர் நீதியமைச்சரின் சந்திப்பில் கலந்து கொண்டனர். பலதார திருமணம் நிபந்தனைகளுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். குறிப்பாக காதி நீதிபதிகளின் கல்வி தராதரங்கள் மற்றும் தகுதிகளை நீதி சேவை ஆணைக்குழு தீர்மானிக்கும் என்றார். பெண் காதிகள் நியமிக்கப்படும் போது வலி அனுமதி பத்திரம் வழங்கப்பட வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டால் விசேட காதி நீதிபதி மூலம் அந்த அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் சட்டத்தில் உள்ளடக்கப்படுகின்றன. சட்ட திருத்தங்களுக்கான வரைவு சட்டப்பிரஞர் திணைக்களத்தினால் நீதியமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதுடன் அது அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு பின் பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் பெறப்பட்டதன் பின்பு அமலுக்கு வர இருக்கின்றது. இதற்கான ஏற்பாடுகளை நீதியமைச்சர் விரைவுபடுத்தி இருக்கின்றார். இதொடர்பில் சட்டத்திருத்த ஆலோசனைக் குழுவின் தலைவர் சட்டத்தரணி சஃப்ரி ஹலீம்தீனை தொடர்பு கொண்ட போது குழு முன்வைத்த சிபாரசுகளுக்கு நீதியமைச்சர் அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். முஸ்லீம் பாராளுமன்ற அங்கத்துவர்களின் விருப்பத்துடன் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் வைத்தியர் அருளானந்தம் என்று தெரியாதவர்கள் இருக்க முடியாது. தனது அயராத சேவை மூலம் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் அருளானந்தம். இவருக்கு இப்பொழுது 81 வயதாகின்றது. இந்த வயதிலும் தினமும் காலை 7 மணி தொடக்கம் பகல் 2 மணி வரை தனது வைத்திய நிலையத்தை திறந்து சேவை புரிந்து வருகின்றார். இவரின் சிறப்பம்சம் என்னவென்றால் மிகவும் குறைந்த கட்டணத்தோடு மருத்துவம் பார்க்கும் அவதே வேளை வறியவர்கள் தூர இடங்களிலிருந்து வருவோர் போன்றவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கின்றார். இவரை பற்றி வெளியான காணொளியொன்றின் கீழ் இவர் ஒரு மனித கடவுள், ஐயாவிடம் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களில் நானும் ஒருவன், மிக குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை வழங்குகின்றார் போன்ற பல பின்னூட்டங்கள் காண முடிகின்றன. 81 வயதிலும் இப்படி சேவை மனதோடு அயராது உழைக்கும் மருத்துவர் அருளானந்தம் ஐயாவை வாழ்த்தி வணங்குவோம். இந்தியாவுக்கு விசுவாசமாக நின்று இணைத்து விற்பதே தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான போட்டி. கொள்கை என்ற பெயரில் இந்தியாவுக்கு விசுவாசமாக நின்று இணைத்து விற்பதே தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான போட்டி என்று யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் பொன்னம்பலம் அறிவித்துள்ளார். அனைவராலும் இன்று பேசப்படும் 13வது திருத்தம் ஒற்றையாட்சிக்குள் இருக்கின்ற ஒரு கட்டமைப்பு. ஒற்றையாட்சி என்பது சிங்கள பௌத்த ஆட்சி, வேறு எவருக்கும் அங்கு அதிகாரம் இல்லை. இதனால் தமிழ் பெருந்தலைவர்கள் நீண்ட காலமாக இதனை நிராகரித்து வந்திருக்கின்றார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் கூட அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஓர் உள்ளூராட்சி தேர்தலாக இருந்தாலும் இந்த சூழலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போர் முடிவடைந்து 14 வருடங்கள் கடக்கின்ற நிலையில் பொருளாதார ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ எந்தவித முன்னேற்றமும் தமிழ் மக்களிடையே கிடைக்கவில்லை. போர் குறைந்ததற்கு தீர்வு கிடைக்கவில்லை. போர் குற்றத்துக்கும் தீர்வு கிடைக்கவில்லை. எமது விடயங்கள் சர்வதேச மட்டத்தில் பேசுபொருளாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட தரப்பான நாங்கள் முன்னேற்றம் அடையாமல் இருக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டம் ஒரு கொடூர சட்டமாக சொன்னாலும் அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் சிங்கள மக்கள் விடுவிக்கப்படுகின்றார்கள். ஆனால் அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக சிறைகளில் வாடுகின்றனர். எங்களால் தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் இந்த படுமோசமான ஏமாற்று வேலைக்கு விலை போனமையினால் இந்த திருத்தம் பற்றி பலரும் இன்று பேசுகின்றனர். இதுவே உண்மை. இதனை நாம் எவ்வாறு மாற்றியமைக்கின்றோம்? இந்த தேர்தலில் ஊடாக தமது அரசியல் விருப்பத்தை வெளிப்படுத்த வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் கஜேந்திரகுமார். இனவாத தாக்குதல் காரணமாக தீக்கிரையாக்கப்பட்ட அரபு கல்லூரி 3 வருடங்களின் பின்னர் திறக்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் 2019 ஆண்டு மே மாதம் மினுவாங்கொட வடமேல் மாகாணங்களில் இனவாதிகளால் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட இனவாத தாக்குதலில் தீக்கிரையான யமாலிய அரபு கல்லூரி 3.5 வருடங்களின் பின்னர் மீளவும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது.
குறித்த அரபு கல்லூரி மீளத்திறக்க நிகழ்வு எதிர்வரும் 13ஆம் தேதி திங்கட்கிழமை அதிபர் அசக் இர்சான் தலைமையில் நடைபெறவுள்ளது. திறப்பு விழாவில் அசக் ஹம்தீன் மற்றும் அப்துல் அசீஸ் ஆகியோர் விசேட சொற்பொழிவாற்ற இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 11 தூதுவர்களுக்கும் 6 உயர்ஸ்தானிகளுக்கும் நற்சான்றிதழ்களை கையளித்துள்ளார். இலங்கைக்கென்று புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 11 தூதுவர்களும் 6 உயர்ஸ்தானிகரும் இன்று கண்டியிலிருக்கும் ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களிடம் தமது நற்சான்றிதழ்களை கையளித்துள்ளனர். ஐவரி கோஸ்ட், உருகுவே, மங்கோலியா, சார்பியா, சூடான், ஆர்மேனியா மற்றும் மடசேனியா, லக்கோவியா மற்றும் செக் குடியரசு, ஸ்வீடன் மற்றும் எக்குவடோர் ஆகிய நாடுகள் தூதுவர்களும் கனடா, மலேசியா, மாலத்தீவு மற்றும் ஜமைக்கா, தன்சானியா, மாலாவி ஆகிய நாடுகள் உயர்ஸ்தானிகளும் இவ்வாறு புதிதாக நியமனம் பெற்றுள்ளனர். தொழிலதிபர் சடலமாக மீட்க தலங்கமவேல் சம்பவம். கடந்த சில நாட்களாக காணாமல் போயிருந்த வெல்லம்பட்டிய பிரதேசத்தினைச் சேர்ந்த 49 வயதான வர்த்தகர் ஒருவர் தலங்கம பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டடத்தின் நீச்சல் தடாகத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவரது சகோதரர் ரொசான் வன்னியக்க வீடு திரும்பவில்லை என்று வர்த்தகரின் சகோதரி வெல்லம்பட்டிய போலீஸில் ஜனவரி 30ஆம் தேதி முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். இதனடிப்படையில் தலங்கம பலவத்தையில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் அவரது 3வது மாடி சொகுசு கட்டடத்தில் வர்த்தகரின் சடலத்தை போலீசார் கண்டெடுத்துள்ளனர். உயிரிழப்புக்கான காரணத்தை கண்டறிய தலங்கம போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டிருப்பதுடன் இவர் தொழிலதிபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மல்வத்து அஸ்கிரிய மகாநாயக்க தேர்வுகளை சந்தித்து ஆசை பெற்றார் ரணில் விக்ரமசிங்கே. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அஸ்கிரிய மகாநாயக்க தேர்வுகளை சந்தித்து ஆசை பெற்றிருப்பதுடன் முதலில் மல்வத்த மகா விகாரைக்கு விஜயம் செய்து ஜனாதிபதி அங்கு ஸ்ரீ சுமங்கல மகாநாயக்க தேர்வை சந்தித்து நலம் விசாரிப்பதோடு அவருக்கு அன்பளிப்பு பொருட்களையும் வழங்கியிருக்கின்றார். மல்வத்து மகா விகாரையில் வைக்கப்பட்ட நினைவு புத்தகத்தில் குறிப்பொன்றை இடுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி மறக்கவில்லை. அதனையடுத்து அஸ்கிரி மகா விகாரைக்கு வருக தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அஸ்கிரிப்பீட மகாநாயக்க தேரர் ஸ்ரீ ஞானர தீரரையும் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். ஜனாதிபதி தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியும் சகால ரத்நாயக்கா, ஜனாதிபதியின் செயலாளர் சம்மன் ஏகநாயக்கா உட்பட்ட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் பங்கு பற்றியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. போலீசார் என்னை கொலை செய்ய முயன்றனர், பயங்கரவாத தடை சட்டம் மிக கொடூரமானது, வசந்த முதலிகே அறிவித்திருக்கின்றார். போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் தன்னை கொலை செய்ய முயற்சித்தார்கள் என்ற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் அனைத்து பல்கலைக்கழக மாணவரொன்றிய ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே. கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 167 நாட்களுக்கு மேலாக சிறையிலிருந்து விடுதலையான பின்னர் அவர் நடத்திய முதல் செய்தியாளர் சந்திப்பு இதுவாகும். குறிப்பாக ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஸ்ரீ தம்ம தேரர் மற்றும் ஜீவந்த தோழர் ஆகியோர் பிடியாணை அடிப்படையில் பேலியகுடையின் விசேட போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். ஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட போது இந்த வழியில் நம்மை விடுவிக்க விரும்பவில்லை என்றும் முடிந்தால் எங்களை கொல்ல அரசு முயற்சித்ததாகவும் இல்லாவிட்டால் பல ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படுவோம் என்றும் சொல்லப்பட்டது. பேலியகுட விசேட போலீஸ் பிரிவின் மிகுந்த மலியராட்சி என்பவரை என்னை கைது செய்தார். பிடியானை என்று கூறி என்னை கைது செய்தனர். பேலியகுட போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்று எந்த ஒரு விடயத்தையும் தெளிவுபடுத்தாமல் போலீஸ் நிலையத்துக்குள் மறைத்து வைத்திருப்பதைப் போல் வைத்திருந்தனர். மறுநாள் காலையில் யாரம் எழுவதற்குள் சிவில் உடையிருந்த போலீசார் என்னை வாகனத்திலேற்றி துணியில் மூடி இடரமுள்ள காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். இடரமுள்ள போலீஸ் நிலையத்திலிருந்து கைதிகள் அனைவரும் அகற்றப்பட்டு என்னை அங்கு கொண்டு சென்றனர். அங்கே ஒரு மேசையில் அமர்ந்திருந்த மகிந்த வில்லியராட்சி ஒரு கைத்துப்பாக்கியை என்னை நோக்கி திருப்பி, விஜய வீரவுக்கு நடந்தது உனக்கு நினைவிருக்கின்றதா? விஜயகுமாரதுங்கோக்கு என்ன நடந்தது என்று உனக்கு நினைவிருக்கிறதா? அத்தனையும் உனக்கு செய்ய வேண்டியிருக்கிறது, ஆனால் தற்போதைய சூழ்நிலை காரணமாக உன்னை கொலை செய்ய மாட்டோம், 2 வருடங்கள் சிறையில் விட்டு விட்டு வா என்று கூறினார். பின்னர் அங்கிருந்து யாருக்கும் தெரியாமல் மீண்டும் ஜீப்பில் ஏற்றி கரையோர காவல் நிலையத்தை ஒட்டிய போலீசில் தங்கம் விடுதிக்கு அழைத்து வந்தனர். இந்த போலீஸ் விடுதியின் கீழ் தளத்தில் உள்ள ஒரு இருட்டு அறையில் நாங்கள் எந்த விசாரணையுமின்றி மணிக்கணக்கில் துணியினால் சுற்றி வைக்கப்பட்டிருந்தோம். பல நாட்கள் அப்படியே வைத்திருந்தார்கள். நம் சட்டத்தரணிகள், மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர், சிவில் சமூகத்தினரிடையே சந்திக்க முடியாதவாறு எம்மை சந்திக்க அவர்கள் வரும்போது எங்கோ விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக பேலியகுட போலீசார் கூறும் விதத்தில் அனைத்தும் திட்டமிட்டிருந்தனர்.
21 தேதி காலை மீண்டும் வாகனத்தில் ஏற்றி கோவிலுக்கு அருகில் இருக்கும் வாகன நிறுத்தமிடத்துக்கு அருகில் இரண்டு சென்றனர். சுமார் 10 அடி இறங்கியதும் பாலடைந்த ஆற்றங்கரைக்கு அழைத்து செல்லப்பட்டோம். எம்மை கைவிலங்குவிட்டு துணியிலால் சுற்றப்பட்ட சுற்றவர் ஆயுதங்களுடன் போலீசார் நின்றனர். அங்கிருந்த ஒரு போலீஸ் அதிகாரி சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருவருடன் தொலைபேசியில் உரையாடினார். சார், நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துள்ளோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நவகமுக கோவிலுக்கு அருகில் இருக்கும் ஆற்றங்கரையில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் வாகனம் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது நகமுவை கோவிலின் பாதுகாப்பிலிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் ஏன் இந்த வாகனம் இங்கே நிற்கின்றது என்று வந்து பார்த்தார். அப்போது என்னருகில் நின்ற போலீஸ்காரர், அடே அவன் வருகின்றான், வந்து பார்ப்பதற்கு முன் விரட்டியடி என்றான். அங்கிருந்த போலீஸ்கார் ஒருவர், கடந்த காலங்களில் பாதாள உலக குழுவினரை இப்படித்தான் கொன்றோம் என்று குறிப்பாக மகோந்திர மதுசன் பெயரை கூறி அவரை இப்படித்தான் கொன்றோம் என்றார். தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது எவ்வாறு கொலைத்திட்டம் தீட்டினோம் என்று கூறினர். சிசிடிவி கேமரா இல்லாத இடத்தை கண்டுபிடித்ததாக கூறினர். எப்படி துப்பாக்கிச்சூடு நடத்தினோம் என்று கூறினர். அதிகம் சத்தம் போட வேண்டாம் என்றும் கூறினர். எந்த நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தாமல் 72 மணி நேரம் காவலில் வைக்கப்பட்டேன். பிடியானையின் பேரில் கைது செய்யப்பட்டவர்கள் எங்களை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் வைக்கும் உத்தரவில் கையொப்பமிடும் வரை 3 நாட்களுக்கு எங்களை எவ்வாறு கொள்ளலாம் என்று போலீசார் திட்டமிட்டனர். எவ்வாறு எம்மை மண்டியிட வைக்கலாம் என்றும் திட்டமிட்டனர். நாம் பொலிஸ்மா அதிபரிடம் கேட்கின்றோம், எம்மை விசாரணை செய்து கைது செய்தீர்கள் என்றால் நவகமுக கோவிலுக்கு அருகிலுள்ள வாகன தரிப்பிடம் 6 என்றமுள்ள போலீஸ் நிலையத்தின் பின்னால் உள்ள காடு கரியூர போலீஸ் விடுதியின் கீழ்த்தளம் என்பதுதான் விசாரணை செய்யும் இடங்களா? அந்த இடங்களுக்கு எங்களை அழைத்துச் செல்ல காவல்துறைக்கு என்ன உரிமை இருக்கின்றது? நான் விசாரணை புள்ளிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டேனா? இதற்கு போலீசார் உறுதியான பதில் அளிக்க வேண்டும். போலீஸ் மாதிபர், பேலியகொட போலீஸ் மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் இதற்கு பதிலளிக்க வேண்டும். இதற்காக இந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டோம் என்று பதில் சொல்ல வேண்டும். பயங்கரவாத தடுப்பு பிரிவிடம் இப்படி ஒப்படைக்கப்பட்ட பின்னர் ரட்நாயக் என்ற அதிகாரி விசாரணையை பொறுப்பேற்றார். அவர் ஆமி சுரங்க என்பவரை கைது செய்த பின்னர் கொலை செய்த வழக்கில் முக்கிய பிரதிவாதி ஆவார். ஒருபுறம் பேலியகொட போலீஸ் நிலையத்தின் வில்லாராட்சி, மறுபுறம் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் எஸ்பி ரத்நாயக்க இவர்கள் மத்தியில் போலீஸில் உள்ள அன்பான சகோதர சகோதரிகள் எம்மை பாதுகாத்தனர். காடுகளில் வைத்து எம்மை பாதுகாத்ததனால் இன்று இந்த இடத்தில் உங்களோடு பேசிக்கொன்றோ எல்லா உண்மைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இலங்கை கடற்பரப்பில் உக்ரைன் மாலுமிகள் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இலங்கை கடற்பரப்பின் உக்ரைன் மாலுமிகள் இருவர் உயிரிழந்துள்ளமை குறித்து விசாரணைகள் ஆரம்பம். எகிப்திலிருந்து இந்தியா சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பலில் பணியாற்றி 2 உக்ரைன் மாலுமிகளே உயிரிழந்தனர். குறிப்பிட்ட கப்பல் தற்பொழுது காலி கடற்பரப்பில் தடுத்து நிற்பதாகவும் உயிரிழப்பு குறித்து கால நீதிவானுக்கு அறிவிக்கப்பட்டதாக போலீசார் அறிவிக்கின்றனர். 41 மற்றும் 53 வயதான உக்ரைன் மாலுமிகளை உயிரிழந்ததாகவும் உடல்களை காலி கராப்படி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. சுவிட்சர்லாந்து விபத்தில் உயிரிழந்த தந்தை மற்றும் மகனின் இறுதி கிரியைகள் இடம்பெற்றிருக்கின்றது. சுவிட்சர்லாந்து ஆர்ஹவ் கண்டனில் இடம்பெற்ற கார் விபத்து சம்பவத்தில் யாழ்ப்பாணம் சுழிபுரத்தினை பூர்வமாக கொண்ட தந்தையும் மகனும் உயிரிழந்தனர். செல்வராஜா தனபாலசிங்கம், தனபாலசிங்கம் ரஜேந்திரன் ஆகியவரை உயிரிழந்தனர். அதே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் காயமடைந்தனர். 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிடப்படும் நினைவு முத்திரை மற்றும் நினைவு நாணயம் ஜனாதிபதியிடம் கையளிப்போம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு முத்திரை கண்காட்சி மற்றும் அருங்காட்சிய கண்காட்சி என்று பிப்ரவரி 6ம் தேதி முதல் 12ம் தேதி வரை தபால் தலைமுக வளாகத்தில் நடைபெறும். 75வது தேசிய துரதத்தை முன்னிட்டு இலங்கை தபால் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட நினைவு முத்திரை மற்றும் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டிருக்கும் விசேட நினைவு நாணயம் என்பவற்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கும் நிகழ்வு கண்டி ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. கொழுந்து அளவிடும் டிஜிட்டல் தராசு பொகவந்தலாவையில் பறிமுதல். பொகவந்தலாவ பெருந்தோட்ட நிறுவனத்தின் கீழ் இயங்கும் பொகவந்தலாவ மேல்பிரிவு தோட்டப்பகுதி தேயிலை கொழுந்து அளவிடும் டிஜிட்டல் தராசு அதிகாரிகளால் இன்று பறிமுதல் செய்யப்பட்டது. நுவரெலிய மாவட்ட செயலாளருக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய மாவட்ட அளவீட்டு அலகுகள் நியமங்கள் மற்றும் சேவை அதிகாரிகளால் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. கப்பற்றப்பட்ட பச்சை தேயிலை கொழுந்து அளவீடு செய்யப்படும் டிஜிட்டல் தராசு 3 ஆண்டுகளாக முத்திரை பதிக்கப்படாமல் காணப்பட்டுள்ளது. இதனால் பொகவந்தலாவ தோட்ட நிர்வாகத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நான் கொண்டு வைக்கவில்லை, சகரனே கொண்டு வைத்தான்.
தான் கொண்டு வைக்கவில்லை என்றும் சகரன் என்பவனே கொண்டு வைத்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா குறிப்பிட்டுள்ளார். சகரன் கொண்டு வைத்தமைக்கு தனக்கு பொறுப்பேற்க முடியாது என்று கூறி அவர் தனது ஆட்சி காலத்தில் இந்த சம்பவம் நடந்தமைக்காக தான் கிறிஸ்தவ மக்களிடம் கடவுளிடமும் மன்னிப்பு கேட்டதாக கூறினார். தான் ஒருபோதும் கத்தோலிக்க சபையிடம் மன்னிப்பு கூறவில்லை என்றும் தனது ஆட்சி நடந்த அசம்பவத்துக்காக கத்தோலிக்க மக்களிடம் மன்னிப்பு கூறியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நன்றி.